வணக்கம் மக்களே, நான் உங்கள் கிராமம் சுற்று முருகன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கிராமம் என்னென்னா அன்னைக்காரப்பட்டிங்க. வாங்க ஊருக்குள்ளே போவோம். மக்கள் எப்படி வாழ்ந்துட்டுருக்காங்க, மக்களோட பொருளாதார நிலைமை என்ன மற்றும் கல்வி நிலைமை என்ன, இந்தமாரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மக்களே. ஏன்னா நீங்கள் இல்லைன்னா இது சாத்தியம் கிடையாது. வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம அன்னைக்காரப்பட்டி வந்திருக்கோம். அன்னைக்காரப்பட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னா, நம்ம உசிலம்பட்டியிலேருந்து பேரையூர் போகக்கூடிய ஒரு பிரதான ரோட்டில் தாங்க அமைஞ்சிருக்கு. அங்கேருந்து சேடப்பட்டியை தாண்டதுமே ஒரு 7 கிலோமீட்டரில் இந்த அழகான ஒரு கிராமம் அமைஞ்சிருக்குங்க. நல்ல ஒரு சின்ன அழகான கிராமம் தாங்க. வாங்க ஊருக்குள்ளே போவோம். ஊருக்குள்ளே போயிட்டு நான் சில விஷயங்களை மூத்த குடியிட்ட கேட்டு தெரிஞ்சிருக்கேன். வாங்க அதை ஒவ்வொன்றா பார்ப்போம். முதல் விஷயமாக இந்த ஊருக்கு வந்துட்டு பஸ் வசதி அப்படின்னு பார்க்கும்போது பஸ் வசதி வந்து பரவாயில்லைங்க. டைமிங்க்கு ஏற்ற மாதிரி பஸ் வசதி இருக்குது. அடுத்ததான் வந்துட்டு இந்த ஊருக்கு தண்ணி வசதி அப்படின்னு பார்க்கும்போது தண்ணி வசதி ஓரளவு பரவாயில்லைங்க. தண்ணி வசதி கொஞ்சம் டைமிங்க்கு ஏற்ற மாதிரி தான் வருதுன்னு சொன்னாங்க. அடுத்ததான் வந்துட்டு இந்த ஊரில் ரேஷன் கடை அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வந்து எப்படி ஒரு 100-150 வீடுகளுக்குள்ளே தான் மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு தேவையான ரேஷன் பொருட்கள் கிடச்சிட்டு தான் இருக்குது. அது ஒரு நல்ல விஷயந்தான், அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்ததான் வந்துட்டு இந்த ஊருக்கு குளம், ஏரி, கம்மாய்கள் அப்படின்னு பார்க்கும்போது அந்தமாரி பெருசாக ஒன்றும் இல்லை. விவசாயம்னு பார்க்கும்போது இங்கே வந்து விவசாயம் வந்து பெருசாக தெரியலைங்க. சின்ன சின்ன விவசாயங்கள் தான் நடந்துகிட்ருக்கு, அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்ததான் வந்துட்டு இந்த ஊருக்கு வந்துட்டு ரோடு வசதி அப்படின்னு பார்க்கும்போது ரோடு வசதி வந்து பரவாயில்லைங்க. ஓரளவு பரவாயில்லாமல் போட்டிருக்காங்க, ஒரு நல்ல விஷயந்தான். அடுத்ததான் வந்துட்டு இந்த ஊருக்கு வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு பார்க்கும்போது போலீஸ் ஸ்டேஷன் இங்கே கிடையாது. இவங்க சேடப்பட்டி தான் அணுகணும். எந்த ஒரு ஆத்திர அவசரனாலும் சேடப்பட்டி அணுகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குன்னாங்க. கொஞ்சம் தூரம்தான் இருந்தாலும் கொஞ்சம் பரவாயில்ல, அவ்வளோதான் சொன்னாங்க. அது போக அப்பப்போ ரோந்து வரதாகவும் சொன்னாங்க. எந்த ஒரு நல்லது கெட்டதுன்னு போய் அணுகும் போது ஒரு ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுறதாகவும் சொன்னாங்க. அடுத்ததான் வந்துட்டு இந்த ஊருக்கு வந்துட்டு ஸ்கூலு காலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்கூலு காலேஜ் இந்த ஊரில் இல்லை. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊரில் போய் பசங்க படிக்கிறாங்க. அதுக்கு மேலே போய் அவங்க படிக்கணும் அப்படின்னா சேடப்பட்டி அணுகலாம். அதுக்கு மேலே போய் அவங்க சேடப்பட்டியிலேருந்து உசிலம்பட்டி, திருமங்குளம், மதுரை, தேனி இந்தமாரி இடங்களுக்கு போய் பசங்க படிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி போக்குவரத்து வசதி ஓரளவு பரவாயில்லாமல் இருக்குதான், அப்படி தான் நான் சொல்ல விரும்புகிறேன். அது போக 100% ஸ்கூலு காலேஜ் போகிறாங்களான்னு கேட்டிங்கன்னா அவங்க போகிறாங்க. ஒரு 80% ஸ்கூலு காலேஜ் போயிட்டு தான் இருக்காங்க. ஒரு 20% தான் போக முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க. அது ஏன்னு கேட்கும்போது அது வந்து சில சேட்டைகள், சில சில வீட்டோட கஷ்டங்கள், இதனால் பசங்க கல்வியை தொடர முடியல, ஸ்கூல் தொடர முடியல, காலேஜ் தொடர முடியல, இந்தமாரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அடுத்ததான் வந்துட்டு இந்த ஊருக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் பற்றி பார்க்கும்போது ஸ்போர்ட்ஸுக்கு பசங்களாம் எடுத்துக்கிட்டால் மட்டுமே தவிர மற்றபடி பெருசாக ஒன்றும் தெரியலை. அடுத்ததான் வந்துட்டு 100 நாள் வேலை அப்படின்னு பார்க்கும்போது 100 நாள் வேலை இங்கே இருக்கிற மூத்த குடிகளுக்கு அது ஒரு மிகப்பெரிய பொருளாதாரமாக அமைஞ்சிருக்கு. அதுவும் ஓரளவு பரவலாமல் போயிட்டுருக்கான், அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்ததான் வந்துட்டு இந்த ஊருக்கு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஊரில் ஹாஸ்பிட்டல் கிடையாதுங்க. பக்கத்தில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அதுக்கு மேலே இவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகணுன்னா நம்ம சேடப்பட்டி தான் அணுகணும். அதுக்கு மேலே அங்கே போகணுன்னா உசிலம்பட்டி, திருமங்குளம் இந்தமாரி ஏரியாக்களில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அங்கே போய் மக்கள் அணிவிக்கிறாங்க எந்த ஒரு ஆத்திர அவசரனாலும். அது போக அப்பப்போ நடமாடு மருத்துவமனை வரதாகவும் சொன்னாங்க, அதையும் நான் கேட்டுக்கிட்டேன். அடுத்ததான் வந்துட்டு இந்த ஊரில் பிரதான கோயில்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த ஊரில் வந்துட்டு இங்கே வந்துட்டு விநாயகர் கோயில், சிவன் கோயில், கருப்பு கோயிலெலாம் இருக்குங்க. இங்கே எப்பப்போ திருவிழா நடக்குதுன்னா வைகாசி, புரட்டாசி, ஆனி மாதம்லாம் திருவிழா செம்மையாக இருக்குங்க. கண்டிப்பாக போங்க, இந்த ஊர் மக்களை சந்திங்க. இந்த மக்களோட திருவிழாக்களை சந்தோஷமாக கொண்டாடுங்க. ஏன்னா இங்கே இருக்கிற மக்களோட திருவிழாக்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது வந்துட்டு இந்த ஊரில் முக்கியமான விஷயம், இங்கே வந்து ஏன் நம்ம போகணுன்னா இங்கே இருக்கிற பச்சை பசை தாங்க. கண்டிப்பாக போங்க, அந்த கிளைமேட், அந்த இங்கே இருக்கிற மக்கள் பழக்க வழக்கங்கள் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு டைம் கிடச்சிச்சின்னா இந்த கிராமத்தை போய் விசிட் பண்ணுங்கள். அடுத்ததான் வந்துட்டு இந்த ஊருக்கு முக்கியமான தேவைகள் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வந்துட்டு பொது கழிப்பறை வசதி, வசதியானவங்களுக்கு வீட்டிலேயே கட்டிக்கிறாங்க. கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களாம், அதுவும் குறிப்பாக பெண்களுக்கெலாம் ரொம்ப கஷ்டம், அது கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஊராக இருந்தாலும் சரி, இந்த ஊர் நிர்வாகமாக இருந்தாலும் சரி, அது போக நம்ம பார்க்குற எத்தனையோ பேர் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த கிராமத்துக்கு உதவுங்க. அடுத்ததான் வந்துட்டு இந்த ஊருக்கு வந்துட்டு பொருளாதாரம், இங்கே இருக்கிற மக்களோட பொருளாதாரத்தை கொஞ்சம் உயர்த்தணுங்க. இங்கே இருக்கிற மக்கள் வந்து பொருளாதாரத்தில் கொஞ்சம் நலிவடைஞ்சு தான் இருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் பணத்தை எப்படி சேமிக்கணும், எப்படி செலவு பண்ணணும், வாழ்க்கையில் என்னமாரி விஷயங்கள்லாம் முன்னேறணும், இந்தமாரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுத்தோன்னா கண்டிப்பாக கற்றுக்கிற ரெடியாக இருக்காங்க. சொல்ல தான் அழில. எத்தனையோ பேர் பார்க்குறீங்க, கண்டிப்பாக இந்த கிராமத்துக்கு போங்க. உங்களால் முடிஞ்ச உதவிகளை இந்த கிராமத்துக்கு பொருளாதாரத்துக்கு ஒரு விழிப்புணர்வு முகாம் மாரி நடத்தினா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததான் வந்துட்டு கல்வி. இங்கே இருக்கிற பசங்களோட கல்வியை நம்ம முன்கூட்டியே
ஒரு ப்ரிடிக்ஷன் மாரி பண்ணி அவங்களுக்கு எப்படிலாம் மார்க் எடுக்கலாம், எப்படிலாம் மார்க் எடுத்தால் எங்கேலாம் நம்ம படிக்கலாம், நம்மளுக்கு எங்கேலாம் ஸ்கோப் இருக்குது, இதுமாரி ஒரு விழிப்புணர்வு முகாம் மாரி வச்சோன்னா கண்டிப்பாக கேட்டுப்பாங்க இங்கே இருக்கிற பசங்க. ஏன்னா அவங்க மேக்ஸிமம் அந்த இதுக்குள்ளேயே இருக்காங்க, அந்த சர்க்கிளுக்குள்ளேயே, அந்த சர்க்கிளை தாண்டி பசங்க வரணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கண்டிப்பாக உங்களுக்கு டைம் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக இந்த கிராமத்துக்கு போங்க.